ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்றைக்கி பதிவில் வேறு ஒரு வித்தியாசமான விஷயந்தான் பார்க்க போகிறோம். அதாவது குழப்பமான ஒரு திங்க் பண்ண முடியாமல் ஒரு ஸ்டெயில்மேட் கண்டிஷனில் இருந்தோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் கூட ஒரு கம்பளி சித்தன் ஒருத்தர் இருந்தார். அவனே சொல்லுவார்னா டான்ஸ் எல்லாம் ஆட சொல்ல மாட்டார். இந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான மைண்ட் இருக்குது, என்ன பட்ஜெட் வரப்போகுது, விலைவாசி என்ன ஆக போகுதோ, எது எது எப்படி ஆக போகுதோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கேம் விளையாட சொல்லுவார். உங்களுக்கு பிடிச்ச கேமை விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ நம்ம கேம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன கேம் விளையாடுவாங்கன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்ட்ரூவாலி கேம் விளையாடுவாங்க, இல்லை கிரேவி ஆர்ட் கீப்பர் விளையாடுவாங்க, இல்லை ஆட்மார் கேம் விளையாடுவாங்க, இல்லை ஹோல்ட் டவுன் கேம் விளையாடுவாங்க, இல்லைன்னா பேட்டில் சேசர் கேம் விளையாடுவாங்க. அந்த மாதிரி கேம் எது நம்ம விளையாட போகிறதில்ல. நாம் விளையாட போகிறது எப்போவுமே நமக்கு பிடித்தமான அந்த ஷேர் மார்க்கெட்டை வச்சு ஒரு கேம், ஷேர் மார்க்கெட்டை வச்சு ஒரு கேம் விளையாடுறது அப்படின்னு பார்த்தா அது எப்படி விளையாடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். இப்படி சொன்னோம்னா இந்த இப்படி தான் நினைப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டை பற்றி கேம் அப்படின்னு சொல்லும்போது போன வீடியோ ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா, அந்த போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பணமே இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போன வீடியோ போட்டிருந்தோம். பணமே இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி, அதாவது வெறும் கையால் முழம் போட முடியுமா, வெறும் கையால் முழம் போடுறதுங்கிறது அரசியலில் சாத்தியம், சினிமாவில் இப்போ பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி பணமே இல்லாமல் பணம் எடுத்துகிட்ருக்காங்க. அதை பற்றி கூட நம்ம அந்த 90s இருக்கக்கூடிய ஆஜானு பகவான் ஹீரோ ராஜ்கிரண் கூட ஒரு வீடியோவில் வந்து பேட்டியில் சொல்லியிருந்தார், இப்போல்லாம் பணமே இல்லாமல் பணம் எடுத்துகிட்ருக்காங்கப்பா, அது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம அந்த இதுக்கெல்லாம் போக வேண்டாம். இப்போ இது வந்து ஷேர் மார்க்கெட்டில் தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க வீடியோவை பார்ப்போம். வந்துட்டிங்களா? ரைட். இந்த கேமை எப்படி விளையாடுறதுன்னு பார்த்தா, சின்னதாக ஒரு கேம் விளையாட வந்து சின்ன பசங்கன்னு சொல்லுற பர்டிகுலராக பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க இந்த கேமை வந்து விளையாடுவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கிடையாது, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதுக்கும் ரொம்ப முன்னாடி, இந்த அழகன் படத்தில் வந்து மதுபால சொல்கிற மாதிரி, சோலாங் அகோ நோபடி கேன் சே ஹவு லாங் அகோ அப்படின்னு சொல்ல கேபி படத்தில் சொல்கிற மாதிரி, சங்க காலத்துக்கு முன்னாடி விளையாண்டுருப்பாங்க போல் தெரியுது. அப்போல்லாம் தெருக்கள் இருந்தது, வீதிகள் இருந்தன அப்போ விளையாடுவாங்க. இப்போ அந்த மாதிரியெல்லாம் எங்கேயுமே கிடையாது. ஆளுக்கு ஒரு மொபைல் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரூமில் உட்காந்து விளையாண்டுட்டுருக்காங்க. அந்த கேமு அந்த அந்த காலத்தில் பசங்க பொண்ணுங்க விளையாண்ட, பர்டிகுலர்லி பொண்ணுங்க விளையாண்ட கேம் வந்து யோசிச்சு பாருங்கள். இல்லை யார்கிட்ட கேட்டு பாருங்கள், வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள், கிராண்ட் பேரண்ட்ஸ் கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க அந்த கேம் வந்து ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்தது, ரெண்டு குடம் தண்ணி ஊற்றி ரெண்டு பூ பூத்தது, மூணு குடம் தண்ணி ஊற்றி மூணு பூ பூத்தது, நாலு குடம் தண்ணி ஊற்றி நாலு பூ பூத்தது. அதை அப்படி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி விளையாடுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான காலகட்டம், தமிழர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கான அடையாளங்களோடு அவங்க வாழ்ந்த காலகட்டம். அதெல்லாம் இப்போ இருக்கான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். அதை பற்றின விமர்சனத்துக்கு விவாதத்துக்கு நம்ம போக வேண்டாம், அது பெரிய டாப்பிக்கு. இப்போ அந்த வாங்க இந்த கேம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய இந்த ட்ரேடிங்கில் பணம் வேண்டியதில்லை. அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி பணம் சம்பாதிக்க பணம் வேண்டியதில்லைன்னு சொல்கிற மாதிரி, இந்த ட்ரேடிங்லேயும் நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு பணம் தேவையில்லை. ஏன்னா நாம் பண்ண போகிறது ஒரு நிஜமான ட்ரேடிங் கிடையாது, கற்பனையாக ஒரு ட்ரேடிங்கை செய்ய போகிறோம். சரி, கற்பனையாக பண்ணோம்னா இது சரியாக வருமா, கற்பனையாக பண்ணோம்னா அது நடக்குமா அப்படின்னு கேட்டால், அந்த சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த சந்தேகத்தை அப்படி சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பேக்கெட்டில் போட்டு டஸ்ட்பின்னோ ஏதோ இருந்துச்சு அப்படின்னா ஓரமாக வச்சுருங்க. இதெல்லாம் வேலைக்காகாது, அது என்னமோ ஷேர் மார்க்கெட்னு அதெல்லாம் வந்து பணத்தை தொலைக்கிற இடம் அப்படி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாங்க அப்படின்னா, அன்றைக்கே அவங்கள மானசீகமாக அன்ஃப்ரெண்ட் பண்ணி விட்ருங்க, இல்லை பிளாக் பண்ணி விரட்டி விட்ருங்க. இப்போ கம்மிங் டு தி சப்ஜெக்ட், அது என்ன அது கேமு, அது என்ன அப்படி விளையாடுறது அப்படின்னு சொன்னோம்னா, படிப்படியாக சின்ன சின்னதாக க்ளோஸாக புரிஞ்சுக்கிட்டே வாங்க. இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல், இப்படியெல்லாம் கூட ஒருத்தன் பண்ணுவானா, இப்படியெல்லாம் கூட ஒரு சொல்லித்தருவானா அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, அல்லது சரியாக தான் சொல்கிறாங்கன்ற மாதிரி கேட்டுட்டு போவீங்க. ரொம்ப இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்குது, சப்ஜெக்ட் போயிடலாம் வாங்க. ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு ஷேர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ப்ரிஃபரபிளி கால்குலேஷன் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 50 ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய ஷேரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல ஷேர், இப்போ நல்ல ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோ இல்லை ஒரு
ப்ரைவேட் பேங்கிங்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி ஷேர்ஸ் வந்து சே அபவுட் 50 ரூபீஸ் அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்கிற மாதிரி அதை ஏதாவது ஒரு ஷேர் தான் நீங்கள் எடுத்துக்கணும், ஒன்றுக்கு மேற்பட்ட ஷேர் எடுத்துக்கக்கூடாது. இதை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் எழுதிட்டு வரலாம், சின்ன ஒரு 40 பக்கம் நோட் புக்கை போட்டு எழுதலாம், அல்லது எக்ஸல் ஷீட் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லை மொபைலில் வந்து இந்த எக்ஸல் மாதிரி வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் போட்டு ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணிகிட்டே வரலாம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு டே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, முதல் நாள் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டஸே சார் அந்த ஷேரோட பேர் புல் ஸ்ட்ரீட்னு வச்சுக்கோமே, அந்த புல் ஸ்ட்ரீட் கம்பெனி ஷேர் வந்து 50 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்காக அப்படி ஒரு கம்பெனி இல்லை ஷேர் இல்லை, எக்ஸாம்பிளுக்காக 50 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சோம்னா அது 50 ரூபாய்க்கு இருக்கும், மேலேயும் போகும் கீழேயும் வரும், லெட் இட் பி, அது இருந்துட்டு போகட்டும். முதல் நாள் நீங்கள் வாங்க வேண்டிய எண்ணிக்கை ஒரே ஒரு ஷேர் மட்டும் வாங்குறீங்க, நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அடுத்த நாள் ரெண்டாவது நாள் 2 ஷேர் வாங்குறீங்க, மூணாவது நாள் 3 ஷேர் வாங்குறீங்க. வேறு வேறு விலை தான், ஒரே விலை கிடைக்காது, இதனால் இது வந்து ப்ரைஸ் வந்து டைம்லி வேரியபிள் மாறிக்கிட்டே இருக்கும். 4வது நாள் 4 ஷேர் வாங்குறீங்க, 5வது நாள் 5 ஷேர் வாங்குறீங்க, 6வது நாள் 6 ஷேர் வாங்குறீங்க. அப்படி போயிட்டே இருந்ததுன்னா ஒரு மாதத்தில் 30 நாட்கள் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை ஷேர்ஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு கணக்கு போட்டு பார்த்தா இட் மே பி கம்ஸ் அரவுண்ட் 255 ஷேர்ஸ். ஒரு மாதத்துக்கு ஒரு கம்பெனியில் 255 ஷேர்ஸ் நீங்கள் வாங்குவீங்க. இப்போ நீங்கள் டோட்டல் அமௌண்ட் போட்டு பாருங்கள், அவ்வளவு 255 ஷேர்ஸ் வாங்கினதோட ஆவரேஜ் ப்ரைஸ் ஒரு பக்கம் எழுதுங்க. நீங்கள் வாங்கின இந்த 255 ஷேர்ஸ்க்கு எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் ஒரு நோட் அந்த நீங்கள் சொன்ன நான் சொன்ன அந்த நோட்புக்கிலேயே அதிலே போட்டு வைங்க, எழுதி வச்சுக்கோங்க. இது ஒரு ரெக்கார்ட். ரெண்டாவது ரெக்கார்டு வந்து இப்போ ரெண்டாவது மாதம் முதல் மாதம் முடிச்சுட்டு எதுவுமே செய்ய போகிறதில்ல, அதாவது எதுவுமே செய்ய போகிறதில்ல, ஷேர்ஸை வாங்கிட்டீங்க, வாங்கி அப்படி ஓரமாக வச்சுருக்கிறீங்க, அமௌண்ட்டு எழுதி வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான் பண்ணியிருக்கிறீங்க, வேறு எதுவும் பண்ணலை, விற்கலாம் போகல. இப்போ ரெண்டாவது மாதம் என்ன செய்ய போகிறீங்கன்னா 2 மடங்கில் நீங்கள் வாங்குறீங்க. அதாவது முதல் நாள் 2 ஷேர் வாங்குறீங்க, 2வது நாள் 4 ஷேர் வாங்குறீங்க, 3வது நாள் 2 மடங்காக வாங்குறீங்க. அப்படி 2 மடங்கில் வாங்கிட்டே போனீங்க அப்படின்னா 30 நாளைக்கு எவ்வளோ வந்திருக்குதோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறீங்க. இது 2வது மாதம், இதை தனியாக எழுதி நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ரைட். இப்போ 3வது மாதம் வரும்போது 3 மடங்கில் நீங்கள் வாங்குறீங்க. முதல் நாள் 3 ஷேர் வாங்குறீங்க, அடுத்த நாள் 6 ஷேர் வாங்குறீங்க, அடுத்த நாள் 9 ஷேர் வாங்குறீங்க. அப்படி அது போய்கிட்டே இருக்கும், அது பெருகிக்கிட்டே இருக்கும். மூன்றாவது மாதம் வாங்கிய மொத்த எண்ணிக்கை ஷேர்ஸை வந்து எழுதி வச்சுக்கிறீங்க, அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் எழுதி வச்சுக்கிறீங்க, அதோடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எழுதி வச்சுக்கிறீங்க. இப்போ 4வது மாதம் 4 மடங்கில் வாங்க வேண்டும், 4, 8 அந்த மாதிரி பெருகிட்டே போகும், அந்த மாதிரி வாங்குறீங்க. வாங்கிட்டீங்க. 5வது மாதம் 5 மடங்கில் வாங்கிட்டே இருக்கிறீங்க. சரிங்க, வாங்குகிறோம், வாங்கிட்டே இருக்கோம், இது என்ன செய்கிறது, நிஜமாகவும் வாங்கலை, பணமும் போடலை, ஒன்றும் பண்ணலை, பைத்தியகாரமாக உட்காந்து இதை வாங்கிட்டே இருக்கிறதா, இதை எழுதிட்டே அந்த மாதிரி கோபம் யார் வந்தீங்க அப்படின்னா அப்படியே எந்திரிச்சு போயிடுங்க. இது என்ன செய்யணும் அப்படின்னா, இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் போய் பணம் போடாமல் பணம் சம்பாதிப்பதுங்கிறது வந்து ஒரு முதல் படி, ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி முதல் படியாக நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ என்ன செய்கிறீங்கன்னா, இப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா உங்களுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்துகிறோம், அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டை பாசிட்டிவாக ஏற்படுத்துகிறோம். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் ஏற்படுத்துறதுக்கு ஒரு என்டிட்டி வேணும் இல்லையா, அதுதான் அந்த ஷேர். ஏதாவது ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஷேர்ஸை வந்து நீங்கள் வாங்கிட்டே இருக்கிறீங்க, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரி வாங்கிட்டே வச்சுக்கிட்டே இருக்கிறோம், இதை 5 மாதம் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம், இதை என்ன தான் செய்ய சொல்கிறீங்க, இது என்ன தான் செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது அதை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ 5 மாதம் இந்த அசைன்மெண்ட்டை நம்ம பண்ணியிருக்கிறோம் ப்ராக்டிக்கலானால் பணம் போடாமல் கற்பனையாக பேப்பர் ட்ரேடிங் மாதிரி பண்ணியிருக்கிறோம். 5 மாதம் ஓடி போயிடுச்சு, 5 மாதம் விளையாடுறதா, வேறு வேலை வெட்டி கிடையாது, 5 மாதம் விளையாடணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு டைம் பாசிங் தான் அதை பண்ணுறோம். அதை இது வந்து ரொம்ப அதிக நேரம் ஆகாது, ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் இதுக்கு ஆக போகுது. ஏன்னா வாங்குற மாதிரி நீங்கள் எழுதிக்கிறீங்க, அதை எப்போனா நீங்கள் மார்க்கெட் லைவ் மார்க்கெட் டைமிங் தான் எழுதுன அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு டைமில் கூட நீங்கள் மார்க்கெட் முடிஞ்ச பொருள் கூட நீங்கள் எடுத்து டேட்டாவை சைட்லேருந்து எடுத்து பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். அதனால் உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாது. 5 மாதம் ஓடி போச்சு, 5 மாதம் ஓடி போட உடனே இப்போ என்ன செய்கிறீங்க, முதல் மாதம் என்ன வாங்கினோமோ அந்த 255 ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம் இல்லையா, முதல் மாதம் அந்த 1, 2, 3, 4 வாங்கிட்டே இருக்கோம் இல்லையா. அப்போ என்ன செய்கிறீங்க, அடுத்த முதல் மாதத்து வாங்கின ஷேர்ஸை வந்து 255 ஷேர்ஸையும் ஒவ்வொரு நாளும்
ஆஃப்லோட் பண்ணிகிட்டே இருக்கு, விற்றுக்கிட்டே இருக்கீங்க. அதாவது எப்படி அதே எந்த எந்த மடங்கில் எந்த ரேஷியோவில் வாங்கிட்டே வந்தோமோ அதே மாதிரியே விற்றுக்கிட்டே வரணும். அப்போ முதல் நாள் ஒரு ஷேரை விற்கணும். எது முதல் மாதம் வாங்கினதுலேருந்து முதல் நாள் ஒரு ஷேரை அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் நீங்கள் விற்கிறீங்க. இது வந்து கற்பனையான விளையாட்டு அப்படிங்கிறனால நீங்களே கற்பனையாக ஒரு ரேட்டை போட்டுக்கோங்க, ப்ரிஃபரபிளி இல்லை ப்ராஃபிட்டில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ரெண்டாவது நாள் ரெண்டு ஷேர்ஸ் விற்கிறீங்க, மூணாவது நாள் மூணு ஷேர்ஸ் விற்கிறீங்க, நாலாவது நாள் நாலு ஷேர்ஸ் விற்கிறீங்க. லெட் இட் பி, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஒரு மாதம் ஆயிடுச்சு, இப்போ ஆறு மாதம் ஆகி போச்சு. ஆறு மாதம் ஆயிடுச்சா, இப்போ அடுத்து ஏழாவது மாதம் வரும்போது ரெண்டாவது மாதம் என்ன வாங்கணுமோ அதை ரெண்டின் மடங்கில் இப்படி ஆஃப்லோட் பண்ணிகிட்டே வரணும். முதல் நாள் ரெண்டு ஷேர்ஸ் விற்கிறீங்க, ரெண்டாவது நாள் நாலு ஷேர்ஸ் விற்கிறீங்க, அந்த மாதிரி ஆஃப்லோட் பண்ணிகிட்டே விற்றுக்கிட்டே வரீங்க. அதை எழுதிட்டே வந்துடுறீங்க. அந்த மாதம் முடிஞ்ச உடனே டோட்டலாக வந்து எவ்வளோ விற்றுருக்கோம், செல்லிங்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்னங்கிறத பார்த்து எழுதிட்டே வந்துடுறேங்க. இப்போ அடுத்த எட்டாவது மாதம் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, மூன்றாவது மாதம் என்ன வாங்கினோமோ அதை வந்து மூன்றின் மடங்களை ஆஃப்லோட் பண்ணிகிட்டே வரீங்க. முதல் நாள் மூணு ஷேர்ஸ் விற்கிறீங்க, அடுத்த நாள் ஆறு ஷேர்ஸ் விற்க, அந்த மாதிரி பண்ணிகிட்டே வரீங்க. அந்த மாதம் முடிஞ்ச உடனே அதோடைய ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் எழுதிக்கிறீங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அதை எழுதிக்கிறேன். அதே மாதிரி அடுத்த மாதம் நாலின் மடங்களை ஆஃப்லோட் பண்ணிட்டே வரீங்க, அடுத்த மாதம் ஐந்தின் மடங்களை ஆஃப்லோட் பண்ணிட்டே வரீங்க. இப்போ சார், இப்போ ஒரு கேள்வி கேட்பீங்க, சார் இது என்னது கண்ணை கட்டுற மாதிரி இருக்குது, இப்படி போயிட்டே இருக்குமா? சரி, விளையாட்டுக்கு நம்ம கேம் வந்தோம்னா இது என்ன பத்து மாதம் வரைக்கும் போகும் போலக்கு, பத்து மாதம் வரைக்கும் செலவு பண்ணியா ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, அப்போ அது பத்து மாதம் வரைக்கும் என்ன செய்கிறது? நீங்கள் இதோ பணம் இல்லாமல் பணம் சம்பாதிக்க வழி அப்படின்னா உடனே இப்படி சம்பாதிச்சு விக்ரமன் படத்தில் வர மாதிரி சம்பாதிக்கலான்னு பார்த்தா இது என்ன இழுத்துக்கிட்டே இல்லை போது எம்மாடி கண்ணை கட்டுது அப்படிங்கிற மாதிரி நினச்சோம்னா இந்த அசைன்மெண்ட்டை ஒரே நாள்லையும் பண்ணிட்டு போயிடலாம். லைவ் மார்க்கெட்டில் உட்கார தேவையில்லை, பத்து மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. சின்னதாக ரொம்ப சுருக்கமாக இந்த பிள்ளையார் வந்து ஒரு உலகத்தை சுற்றிட்டு வருவார்ல ஷார்ட்கட் மெத்தடில், அந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தடில் பண்ணுற மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் அட்ட ஸ்ட்ரெச்சை உட்காந்து முதல் மாதம் பண்ண அசைன்மெண்ட்டில் இந்த ஷேர்ஸை ஒன்று 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 ஒன்றா வாங்கிட்டே வந்த மாதிரி, திரும்ப ஒன்று ஒன்று ஒன்றா விற்றுட்டே வர்ற மாதிரி இதை நீங்கள் ப்ரைசிங் போடணும். இந்த இடத்துல என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாத ஒருத்தருக்கு வந்து ஐம்பது வரைக்கும் வாங்குற ஷேர் வந்து எப்படி போகும், அது எவ்வளோ ப்ரைஸ் ஏறும், இல்லை ப்ரைஸ் ஏறுமே இல்லை ப்ரைஸ் இறங்குமே, இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, புரியவே இல்லை, என்ன சார் சொல்கிறீங்க புரியவே இல்லை அப்படிங்க நினச்சிங்க அப்படின்னா, ரேண்டமாக இப்போ மார்க்கெட்டில் போய் நீங்கள் பாருங்கள், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸை பாருங்கள். ஐம்பது ரூபாயில் ஒரு ஷேர்ஸ் இருந்தது அப்படின்னா அது உடனே நூறுரூவாய்க்கு போயிடாது. ஒரே மாதத்துலேயோ இல்லை பத்து நாள்லையோ அஞ்சு நாள்லையோ இல்லை ரெண்டு மாதத்துலேயே நூறுரூவாய்க்கு டபுள் ஆகி போயிடாது. அது சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, மார்க்கெட்லேயே சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்பர் சர்க்கியூட் பிரேக்கர், லோயர் சர்க்கியூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. அப்போ இத்தனை சதவீதத்துக்கு மேலே போகக்கூடாது, பத்து பர்சன்டேஜுக்கு மேலே போகக்கூடாது, பத்து பர்சன்டேஜுக்கு மேலே கீழே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சில இதுக்கு சில ஸ்டாக் அதோடைய மார்க்கெட் வைடு ஓப்பனிங் ஏற்ற மாதிரி சர்க்கியூட் பிரேக்கர் அந்த லிமிட்டு வந்து 10% ப்ளஸ் ஆர் மைனஸ் 10% ஆகவோ, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% ஆகவோ, ப்ளஸ் ஆர் மைனஸ் 20% வச்சுருப்பாங்க. F1 உள்ள ஸ்டாக் மட்டும் லிமிட் சர்க்கியூட் லிமிட் இல்லாமல் இருக்கும். அதை நீங்கள் F1 பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பரிச்சயம் உள்ளவங்களுக்கு தான் F1 பற்றி சொல்ல முடியும், அது வேறு அக்கேஷனில் நான் சொல்கிறேன். இது வந்து இந்த பர்டிகுலர் கேம் அப்படிங்கிறது வந்து ஷேர் மார்க்கெட்னு என்னன்னு தெரியாதவங்களுக்காக, லேசாக கொஞ்சம் தெரிஞ்சவங்க வந்து இது ரொம்ப கேள்விகள் கேட்க வேண்டாம், ஏன்னா மற்றவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரே அடியாக வந்து ப்ரைஸ் மேலே ஏறாது, ஒரே அடியாக ப்ரைஸ் கீழே இறங்க. அப்போ 50 ரூபாய்க்கு உள்ள ஷேர்ஸை வந்து இன்றைக்கி 50 ரூபான்னு அடுத்த நாள் 52 ரூபான்னு போடுங்க, அடுத்த நாள் 48 ரூபான்னு போடுங்க, அடுத்த நாள் 53 ரூபான்னு போடுங்க, அடுத்த நாள் 49 ரூபான்னு போடுங்க, அடுத்த நாள் 57 ரூபான்னு போடுங்க, அப்புறம் 55 ரூபான்னு போடுங்க. லெட் இட் பி, ரேண்டமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது 10% மேலே போட்டுற வேண்டாம். அதாவது என்னைக்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ அது, ஃபார் எக்ஸாம்பிள் 50 ரூபா முதல் நாள் இருந்துச்சுன்னா அதோடைய 10% மேலே போட்டுற வேண்டாம், 10% கீழே போட்டுற வேண்டாம். இன்னொரு நாள் 54 ரூபா இருக்குது அப்படின்னா அதுக்கு 10% மேலே போட்டுற வேண்டாம், 10% கீழே போட்டுற வேண்டாம். அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. ரேண்டமாக அது ஏறவும் செய்யட்டும் இறங்கவும் செய்யட்டும், இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 10 மாதம் வெயிட் பண்ணாமல் அட்ட ஸ்ட்ரெச்சாக பண்ணுறதுக்கு இதை மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. ஒரே நாளில் உட்காந்து நீங்கள் பண்ணலாம், இல்லை ஒரே இடத்துல உட்காந்து உடனடியாகவும் இதை பண்ணலாம். இப்போ இதை வந்து அப்படியே பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக குழப்பமாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். படிப்படியாக க்ளோஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி பண்ணி பார்த்தே வந்தோம்னா நீங்கள் வந்து எமோஷ்னலாக மார்க்கெட்டோட உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்துகிறீங்க.
அந்த அட்டாச்மெண்ட் ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஷேர், நான் சொன்ன கருப்பையான ஷேரை விட நிஜமான ஷேர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. 50 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு ஷேர், அந்த ஷேர் கூட எடுத்துக்கோங்க. அந்த ஷேரை வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஒரு மாதம் டேட்டா எடுக்கணும், 2 மாதம் டேட்டா எடுக்கணும், 3 மாதம் டேட்டா எடுக்கணும், 1 வருஷம் வரைக்கும் டேட்டா நீங்கள் எடுக்க முடியும், அதுக்கு மேலே எடுக்க முடியும். அது என்எஸ்சி வெப்சைட்டில் போய் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா 1 மாதம் டேட்டா கிடைக்கும். அந்த 1 மாதம் டேட்டா பேக் டெஸ்ட் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த 1 மாதம் வந்து ஒன்று வித்துக்கிட்டு வாங்கிட்டே வரேன், ஒன்று வித்துக்கிட்டே வரேன் அப்படிங்கிற அந்த அசைன்மெண்ட்டுக்கு இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து 2வது மாதங்கிற போது வந்து 2 மாதத்துக்கான டேட்டாவும் நீங்கள் எடுக்கலாம். 3 மாதம் அந்த மாதிரி எத்தனை மாதத்துக்கு வேணாலும் நீங்கள் டேட்டா வந்து அவைலபிளாக இருக்குது அந்த டேட்டா பேங்க்லேருந்து, நீங்கள் எடுத்துக்கலாம், எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தால் என்ன ஆகுன்னு கேட்டோம்னா, ஒரு ஷேரை வாங்குகிறோம் விற்கிறோம், படிப்படியாக வாங்குகிறோம் படிப்படியாக விற்கிறோம். இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியை வந்து யாராவது கேட்கலாம், அது ஏன் நான் வந்து இன்றைக்கி 1 ஷேர் வாங்கணும், நாளைக்கு 2 ஷேர் வாங்கணும், அடுத்த நாள் 3 ஷேர் வாங்கணும், அது ஏன் நான் வந்து 2வது மாதம் வந்து 2 மடங்கில் வாங்கணும், ஏன் 3வது மாதம் 3 மடங்கில் வாங்கணும், இன்றைக்கே வந்து லம்பாக வந்து ஒரு 100 ஷேர் வாங்குறேன் நாளைக்கு வாங்க 100 ஷேர் வித்துடுறேன், இன்றைக்கி லம்பாக வந்து 500 ஷேர் வாங்க நாளைக்கு 500 ஷேர் வித்துடுறேன், அந்த மாதிரி செய்யலாம்ல. அப்படி செய்யலாம். ஆனால் இப்போ கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரன் அடிக்கும்போது ஒரு அடித்தோம்னா 1 ரன் தான், ஓடினா 1 ரன் தான், ஓடி போய் திரும்பி வந்து 2 ரன், ஏன் ஓடினா 10 ரன், திரும்பி ஓடிட்டு திரும்பி வந்தால் 20 ரன் ஏன் வச்சுக்கூடாது? சிக்ஸர் அடி பவுண்ட்ரி அடிக்கிறோம் அப்படின்னா ஏன் 4 வைக்கணும், ஏன் 10 வைக்கக்கூடாதா? சிக்ஸர் அடித்தோம்னா ஏன் 6 வைக்கணும், அதை வந்து 10 20 வைக்கக்கூடாதா? அப்படிங்கிற மாதிரி வந்து விதண்டாவாதமான கேள்விகள் யாராலையும் கேட்க முடியும். இது வந்து ஒரு சுவாரஸ்யத்துக்காக, விளையாட்டின் சுவாரஸ்யத்துக்காக, உங்களை மெல்ல மெல்ல ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இழுக்கிறதுக்காக, முதல் மாதம் 1 மடங்கு, 2வது மாதம் 2 மடங்கில், 3வது மாதம் 3 மடங்கில்னு ஒரு சுவாரஸ்யத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அம்புலி மாமா கதை மாதிரி இதை நான் சொல்லி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு என்ன ஆகும்னா, உங்களுக்கு மார்க்கெட்டோட ஒரு பரிச்சயம் ஏற்படும். ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது. அதில் போனோம்னா பணம் தொலைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படிலாம் பணம் தொலைக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, ஏன் புரியாத புதிராக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அதில் சில விஷயங்கள் இருக்குது. அந்த சில விஷயங்கள் வந்து கண்கட்டு வித்த மாதிரி யாருக்கும் புரியாமல் இருக்குது. அதனால தான் பல பேர் அங்கே போய் வந்து பணத்தை தொலைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சில பேர் மட்டும் பணத்தை சம்பாதிச்சுட்டே இருக்கிறாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்து ஒரு விளையாட்டாக, ஒரு ஜாலியாக, சந்தோஷமான நிகழ்வை எடுத்து பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டை வந்து பயத்தோடய அணுகுவாங்க. இந்த பயத்தோடய அணுகிற ஆட்கள் தான் அந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. ஸ்டாப் லாஸ் அப்படின்னு போட்டால் என்ன அர்த்தம்னா, நஷ்டம் வராமல் இருக்கிற மாதிரி என்னை காப்பாற்றிக்கிறேன்னு அர்த்தம். நஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு என்னை காப்பாற்றிக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் தான் இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்னு போகிறது. அப்போ என்ன நினைக்கிறோம், ப்ராஃபிட்டை மைண்டில் வைக்கலாம். மைண்டில் ப்ராஃபிட்ங்கிற வார்த்தை வந்து மைண்டில் வரல. என்ன வருது, நஷ்டங்கிற வார்த்தை, லாஸ்ங்கிற வார்த்தை மைண்டில் வருதுங்கிறதுனால தான் அந்த ஸ்டாப் லாஸ்ங்கிறது வந்து வருது. அப்போ யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் போடுறாங்களோ அவங்கெல்லாம் நிச்சயமாக 100%க்கு 90% நஷ்டத்தை சம்பாதிப்பாங்கங்கிறது வந்து ஷேர் மார்க்கெட்டோட மாய விதி. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு அவ்வளவு தான். இந்த கேமை நீங்கள் பார்த்துட்டீங்க, இந்த கேமை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், மெல்ல மெல்ல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் எப்போதும் சொல்கிற மாதிரி உங்களுடைய ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, அதிலெல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லி விடுங்க. உங்களுடைய ட்விட்டர் ஹேண்டிலில் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவை ட்வீட் பண்ணி விடுங்க. புல் ஸ்ட்ரீட் சேனலை பற்றி எழுத மனசு இருந்துச்சுன்னா எழுதி விடுங்க. ஸோ இந்த சேனலை வந்து அதிகமான பேர் பார்க்குறதுக்கு யார் முயற்சி பண்ண முடியும்னு பார்த்தா, நான் முயற்சி பண்ண முடியாது, என்னால் வீடியோ தான் போட முடியும், நீங்கள் தான் முயற்சி பண்ண முடியும். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய நண்பர்கள் ஒரு 2 பேர் 3 பேருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தினா கூட இந்த சேனல் வளர்ந்துடும். இந்த சேனல் வளரும் போது நீங்களும் சேர்ந்தே வளருவீங்க, எல்லோரும் சேர்ந்தே வளருவோம். ஸோ இந்த சேனலுங்கிறது வந்து என்னோடது கிடையாது, இந்த சேனல் உங்களுடையது. ஸோ புல் ஸ்ட்ரீட் சேனலுக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப 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 நன்றி. நான் உங்கள் விஜய். தேங்க்யூ வெரி மச்.